My dear children, நம்ம இந்த வீடியோவில் 14th சாப்டர்லேருந்து கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸோட இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம், இப்போ டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த டாபிக் நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 233 இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த 14th சாப்டரோட லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்போ இந்த 14th சாப்டரில் நம்ம கிளாஸஸ் ஆப்ஜெக்ட்ஸ் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரக்டர்ஸோடைய பர்பஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். அதான் அண்டர்ஸ்டாண்ட் த பர்பஸ் ஆஃப் கிளாஸஸ் ஆப்ஜெக்ட்ஸ் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரக்டர்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த கிளாஸஸ் கூட நம்ம கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரக்டர்ஸ் யூஸ் பண்ணி எப்படி C++ ப்ரோக்ராம்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து அந்த ப்ரோக்ராம்ஸ் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணி டீபக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதான் எக்ஸிக்யூட் அண்ட் டீபக் கிளாஸ் ப்ரோக்ராம்ஸ் வித் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரக்டர்ஸ். ஃபர்ஸ்ட்டு கிளாஸஸோட இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். சீ ஹியர் இன்ட்ரடக்ஷன் டு கிளாஸஸ். இந்த கிளாஸ் தான் C++ ப்ரோக்ராமிங்கோடைய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர். அதை இங்கே ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் ஆஃப் C++ இஸ் த கிளாஸ். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த C++ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு C++னு நேம் கிடையாது. ஆக்சுவலாக ஜேர்னி ரஸ்ட்ரோ ஃபர்ஸ்ட்டு வந்து C++ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு எப்படி நேம் வச்சார்னா, சி வித் கிளாஸஸ். இந்த C++ ப்ரோக்ராமிங்கோடைய இனிஷியல் நேம் சி வித் கிளாஸஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் +++ அப்படின்னு ஒரு இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் இந்த சி வித் கிளாஸஸை C++ அப்படின்னு ரீநேம் பண்ணாங்க. அதான் நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஜேர்னி ரஸ்ட்ரப் இனிஷியலி கேவ் த நேம் சி வித் கிளாஸஸ். நெக்ஸ்ட்டு இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா 4 காமன் ஃபீச்சர்ஸ் இருக்குது. அந்த 4 காமன் ஃபீச்சர்ஸ் தான் அப்ட்ராக்ஷன், என்கேப்சுலேஷன், இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் பாலிமார்பிசம். இந்த 4 காமன் ஃபீச்சர்ஸ் பற்றி நெக்ஸ்ட் அப்கமிங் சாப்டர்ஸில் நம்ம டீட்டெயில்டாக படிப்போம். நெக்ஸ்ட் வி கேன் சி அபவுட் நீடு ஃபார் கிளாஸ். கிளாஸோட தேவை என்னதாக தான் இங்கே பார்க்க போகிறோம். இப்போது கிளாஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு யூசர் டிஃபைன் டேட்டா டைப் க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த யூசர் டிஃபைன் டேட்டா டைப் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு டேட்டா அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அந்த டேட்டாவையும் ஃபங்க்ஷன்ஸையும் சேர்த்து பைண்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கிளாஸ் யூஸ் பண்ணுறோம். Then class is a way to bind the data and its associated functions together. Next point, it is used to create user defined data type. Or user defined data type create பண்ணதுக்கு நம்ம இந்த class use பண்ணுறோம். Next we can see about declaration of a class. See here, a class is defined in C++ using the keyword class followed by the name of the class. C++ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்ணுறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா கிளாஸ் அப்படின்னு ஒரு கீவேர்டு இருக்குது. கிளாஸ் வந்து கீவேர்டு. அந்த கிளாஸ் கீவேர்டு கொடுத்ததுக்கப்புறம் நம்ம நேம் ஆஃப் த கிளாஸ் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் பாயிண்ட், த பாடி ஆஃப் த கிளாஸ் இஸ் டிஃபைன்ட் இன்சைடு த கேர்லி ப்ராக்கெட்ஸ் அண்ட் டெர்மினேட்டட் எய்தர் பை எ செமிகோலன் ஆர் எ லிஸ்ட் ஆஃப் டிக்ளரேஷன் அட் த எண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம கிளாஸ் நேம் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பாடி ஆஃப் த கிளாஸ் கொடுப்போம். பாடி ஆஃப் த கிளாஸ் எப்படி கொடுக்கணும்னா, ஓப்பன் அண்ட் க்ளோசிங் கேர்லி ப்ராக்கெட்ஸ்குள்ளாடி கொடுக்குறோம். இப்போ க்ளோசிங் கேர்லி ப்ராக்கெட் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா டெர்மினேட்டர் கொடுக்கலாம். இல்லை டெர்மினேட்டர் கொடுக்கலாம், நம்மளோட டெர்மினேட்டர் செமிகோலன் செமிகோலன் கொடுத்து எண்டு பண்ணிக்கலாம். இல்லைன்னா நமக்கு ஆப்ஜெக்ட்ஸ் டிக்ளரேஷன் ஏதாவது பண்ணணும்னா அந்த ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன்ஸ் கொடுத்துட்டு நம்ம எண்டு பண்ணிக்கலாம். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அண்ட் டெர்மினேட்டட் எய்தர் பை எ செமிகோலன் ஆர் எ லிஸ்ட் ஆஃப் டிக்ளரேஷன்ஸ் அட் த எண்ட். நெக்ஸ்ட்டு இந்த கிளாஸ் டெஃபினிஷனோட ஜெனரல் ஃபார்ம் பார்க்கலாம். சீ ஹியர் த ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் ஏ கிளாஸ் டெஃபினிஷன். இங்கே ஃபர்ஸ்ட்டு கிளாஸ் நேம் கொடுக்குறோம். கிளாஸ் வந்து கீவேர்டு. இந்த கீவேர்டு நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது, கீவேர்டு. அதுக்கப்புறம் கிளாஸ் நேம். கிளாஸ் நேம் வந்து யூஸராக டிஃபைன் பண்ணுறதை என்ன நேம் வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பாடி ஆஃப் த கிளாஸ் கொடுக்குறோம். பாடி ஆஃப் த கிளாஸ் வந்து ஓப்பன் அண்ட் க்ளோசிங் கேர்லி பிரேசஸ்குள்ளாடி கொடுக்குறோம். இப்போது 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆக்சஸ் ஸ்பெசிஃபைஸ் இருக்குது. ஆக்சஸ் ஸ்பெசிஃபைஸ் இல்லைனா விசிபிலிட்டி லேபிள்ஸ்னு சொல்லுவோம். இந்த 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் விசிபிலிட்டி லேபிள்ஸ் இருக்குது, ப்ரைவேட், ப்ரொடெக்டட் அண்ட் பப்ளிக். இப்போ இந்த விசிபிலிட்டி லேபிள் எண்ட்ஸ் வித்து கோலன். இந்த கோலன் கொடுத்து தான் எண்டு பண்ணணும், ப்ரைவேட் கோலன். இங்கே டிஃபால்ட்டு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் வந்து ப்ரைவேட். இப்போ நம்ம எதுவுமே கொடுக்கலன்னா டேட்டாவை ப்ரைவேட்டாக எடுத்துக்கோம். இப்போ இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா டேட்டா அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அந்த டேட்டாவை தான் வேரியபிள் டிக்ளரேஷன் கொடுக்குறோம். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிட்டேன்னா ஸ்டூடெண்டோட நேம், ரெஜிஸ்டர் நம்பர், மார்க்ஸ் இதெல்லாம் வேரியபிள்ஸ். அப்புறமா ஸ்டூடெண்டோட டோட்டல் மார்க்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அப்புறம் ஆவரேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, இதெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அந்த வேரியபிள் அண்ட் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனை இங்கே கொடுக்குறோம். வேரியபிள் டிக்ளரேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன்.
மாதிரி ப்ரொடெக்டட் அண்ட் பப்ளிக் இதெல்லாம் ஆக்சஸ் ஸ்பெசிஃபைஸ். இதை பற்றி டீட்டெயில்டாக நெக்ஸ்ட் நம்ம படிப்போம். நெக்ஸ்ட் இந்த பாடி ஆஃப் த கிளாஸ் எண்ட்ஸ் வித் டெர்மினேட்டர். டெர்மினேட்டர் செமிகோலனோட எண்டு பண்ணுறோம். நெக்ஸ்ட் இதை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. த கிளாஸ் பாடி கண்டெயின்ஸ் த டிக்ளரேஷன் ஆஃப் இட்ஸ் மெம்பர்ஸ். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வேரியபிள் டிக்ளரேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன், இதை தான் மெம்பர்ஸ்னு சொல்லுவோம். இது வந்து டேட்டா மெம்பர்ஸ், இது வந்து ஃபங்க்ஷன் மெம்பர்ஸ்னு சொல்லுவோம். வேரியபிள் டிக்ளரேஷனை டேட்டா மெம்பர்ஸ்னு சொல்லுவோம், ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனை ஃபங்க்ஷன் மெம்பர்ஸ்னு சொல்லுவோம். சி ஹியர் டேட்டா மெம்பர் அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ். த கிளாஸ் பாடி ஹேஸ் த்ரீ ஆக்சஸ் ஸ்பெசிஃபைஸ். இந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபைஸ் தான் விசிபிலிட்டி லேபிள்ஸ்னு சொல்லுவோம். இங்கே த்ரீ டிஃப்ரெண்ட் விசிபிலிட்டி லேபிள்ஸ் இருக்குது, ப்ரைவேட், பப்ளிக் அண்ட் ப்ரொடெக்டட். இங்கே டீஃபால்ட் விசிபிலிட்டி லேபிள் வந்து ப்ரைவேட். நம்ம எந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரும் கொடுக்கலனா டீஃபால்ட்டாக ப்ரைவேட்டாக எடுத்துக்கும். இவ்வளோ தான் நம்ம டாபிக். ரிமைனிங் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோவில் கிளாஸஸோட இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம், அதுக்கப்புறம் நீடு ஃபார் கிளாஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் கிளாஸ் எப்படி டிக்ளேர் பண்ணி டிஃபைன் பண்ணுறதுன்னு பார்த்தோம், அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் டெஃபினிஷனோட ஜெனரல் ஃபார்ம் பார்த்தோம். கிளாஸில் இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் பார்ட்டு. ஃபர்ஸ்ட்டு கிளாஸ் கிளாஸ் நேம் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் பாடி ஆஃப் த கிளாஸை ஓப்பன் அண்ட் க்ளோசிங் கேர்லி பிரேசஸ்க்குள்ளாடி கொடுக்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா த்ரீ டிஃப்ரெண்ட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபைஸ் இருக்குது. ஒவ்வொரு ஆக்சஸ் ஸ்பெசிஃபரும் எண்ட்ஸ் வித் கோலன், ப்ரைவேட், ப்ரொடெக்டட் அண்ட் பப்ளிக். இப்போ ஒவ்வொரு ஆக்சஸ் ஸ்பெசிஃபருக்குள்ள தான் டேட்டா மெம்பர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் மெம்பர்ஸ் கொடுப்போம். இந்த மூணும் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பேஸ் பண்ணி எப்படி ஒரு ப்ரோக்ராம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.